ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக அவங்க லைக் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் பார்க்கலாம். வாங்க, நம்மலாம் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிப்பாங்க. அவங்களாம் வந்து ஏதாவது சாப்பிட்டா தான் உண்டு. அதையும் மீறி நம்ம கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் உங்களுக்கு பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகணுமோ. அப்படின்னா இந்த ட்ரிங்க்கை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் 2 ட்ரிங்க் வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆப்பிள், ஹாஃப் ஆப்பிள் எடுத்துட்டேன். கொஞ்சம் வெல்லம், ஒரு 1/2 கப் பால் எடுத்துட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் ஆப்பிளும் அந்த வெள்ளத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சிங்க. அப்புறம் பால் போட்டு அடிச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். நீங்கள் வந்து இதை எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் உங்கள் குழந்தைங்களோட வெயிட்டும் வந்து கெயின் ஆகும். ஈஸியாக வந்து அவங்களும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை விட வெல்லம் போட்டிருக்கறனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அவங்களும் வந்து விரும்பி குடிப்பாங்க. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மேலே அந்த திப்பி திப்பியாக இருந்தால் குடிக்க மாட்டாங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப சத்தான பொருள் இல்லையா, ஒரு பழம் இல்லையா. அதோடு சேர்த்து நம்ம வெல்லமும் பாலும் சேர்த்து கொடுக்குறப்ப இன்னும் அதனுடைய சத்து வந்து அதிகமாகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொம்மாங்கனட், அதாவது மாதுளம் பழம் வச்சு ஒரு ஜூஸ் செஞ்சு தரப்போகிறோம். இதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் டைம் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கணும். அப்படின்னா தான் வந்து அது நல்லாயிருக்கும். நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்த மாதுளம் பழத்தோட வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லத்தோட நம்ம பாலும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு எடுத்தால் தான் அது வந்து நல்லா அந்த திப்பி திப்பியாக மேலே தங்கிடும். பாருங்கள், நான் திப்பி திப்பியாக வந்து மேலே இதாகாமல் இருக்கிறதுக்காக அதையும் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாதுளம் வந்து கொஞ்சம் வந்து கசப்புத்தன்மையுடையது அந்த சீட்ஸ் வந்து, அதுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே அந்த திப்பி திப்பியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மேலே வந்துடுது. இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் ஜூஸ் மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என் குழந்தை வந்து சாதம் சாப்பிட மாட்டேங்கிறா, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் வந்து இந்த ஜூஸை வந்து ரெகுலராக கொடுக்கலாம். சாப்பிடாத குழந்தைங்க கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் உங்கள் குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு சத்தானது கொடுக்கணும் அப்படின்னா நேச்சுரலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஓகே, நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்புடன் ட்ரெஸ் வாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.